So nama previous videos la enna na paathrom appadina oru recall pannirom. So first Fourier series na enna appadina paathom. So next video la nama enna paathom appo Fourier series oda basic definition enna basic examples pathi nama basics mattum paathom. So indhaiku nama enna panna porom appo indha video la Fourier series ku oru example sum eppadi nama solve panna porom appadina mattum paathom. So Fourier series la adha nama video la explanation kudutten. F of x equal to a0 by 2 summation n runs from 1 to infinity an cos nx plus bn sin nx. So equation number 1 idha namakku Fourier series appingiradha nama paathirukom. Ipo indha formula solliyachu. Ipo nama enna panna porom or sum paathom. Find the Fourier series expansion of the function f of x equal to x in the interval minus pi to plus pi. In the interval la f of x equal to x indra function ku Fourier series oda answer enna adha question. So enna adha question vandha f of x equal to x. So in the function ku in the interval la Fourier series expansion enna adha question ketukanga. Nama adha eppadi solve panna porom appadina paapom. So first enna pannanum appo solution Fourier series formula first. So this is Fourier series. So Fourier series formula is enough. F of x equal to a0 by 2 plus summation n runs from 1 to infinity a n cos nx plus b n sin nx. So first is formula is. So next நாம என்ன பண்ண போறோம்னா தனித்தனியா a0க்கு தனி ஃபார்முலா இருக்கு anக்கு bnக்கு தனித்தனி ஃபார்முலாஸ் இருக்கு அதை எழுதி அதுக்கு அப்புறம் நாம a0 கழிக்கணும் an கழிக்கணும் bn கழிக்கணும் அதுதான் ப்ரோசிஜர். சோ இதுதான் ப்ரோசிஜர். சோ ஒவ்வொரு சம்மக்கு நாம இந்த மாதிரி தான் செய்யணுமா அப்படி கேட்டா இதுக்கு சிம்பிளஸ்ட் அது இருக்கான்னு பார்த்தோம்னா இருக்கு. சோ இத நோட் எழுதி போட்டுங்க. ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணோம் அப்படினா இன்டர்வல் செக் பண்ண போறோம். சிமெட்ரிக் இன்டர்வலா இல்லையா அப்படிங்கறத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் minus pi to plus pi அல்லது minus l to plus l அல்லது minus 2 to plus 2 minus 1 to plus 1 அந்த மாதிரி இருக்கிற இன்டர்வலுக்கு பேர் அப்படின்னா அப்படின்னா சிமெட்ரிக் இன்டர்வல் பேர். அதாவது minus pi ல இருந்து plus pi வரைக்கும் இல்ல minus l ல இருந்து plus l வரைக்கும் இல்ல minus 2 ல இருந்து plus 2 வரைக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இன்டர்வலுக்கு பேர் என்ன அப்படின்னா சிமெட்ரிக் இன்டர்வல் பேர். சோ இந்த மாதிரி சிமெட்ரிக் இன்டர்வலா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை செக் பண்ணணும். சிமெட்ரிக் இன்டர்வலா இருந்துச்சுன்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் ஈவனா ஆடான்னு பார்ப்போம். கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனா ஆட் ஃபங்க்ஷனான்னு நம்ம செக் பண்ணா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ஆட் ஃபங்க்ஷன் பார்த்தவே தெரியுது. என்ன பண்ணிருக்கேன் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா அது வந்து ஈவன். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா ஆட். இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்தோம் ஈவன் ஃபங்க்ஷன் என்ன ஆட் ஃபங்க்ஷன் என்ன. சோ நமக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை என்னது ஆட் ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை. சோ அப்ப கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன். சோ அப்ப நம்ம இப்ப என்ன சொல்ல வர அப்படினா இந்த மாதிரி இப்ப இன்டர்வல் பாருங்க மைனஸ் பை டு பிளஸ் பை அப்ப சிமெட்ரிக் இன்டர்வலா இருக்கு. சோ சிமெட்ரிக் இன்டர்வல்ல இருந்துச்சுனா சிமெட்ரிக் இன்டர்வல்ல ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க ஈவனா ஆடா நீங்க செக் பண்ணா போதும். ஈவனா இருந்துச்சுன்னா நீங்க என்ன கண்டுபிடிச்சா போதும் சப்போஸ் ஈவன் ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா நீங்க a0 கண்டுபிடிக்கணும். ஆட் ஃபங்க்ஷன் இருந்துச்சுனா bn வந்து கண்டுபிடிச்சா போதும். ஈவன் ஃபங்க்ஷனா இருந்துச்சா இந்த இன்டர்வல்ல கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனா இருந்துச்சுனா a0 an மட்டும் கண்டுபிடிச்சா போதும். என்ன கண்டுபிடிக்க தேவையில்லை அப்படின்னா bn கண்டுபிடிக்க தேவையில்லை. கண்டுபிடிச்சாலும் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஈக்குவல் டு 0 தான் வரும். அதேதான் இங்கே கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனா இருக்கும் பட்சத்தில் என்ன கண்டுபிடிக்க தேவையில்லை a0 an இந்த ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. தட் மீன்ஸ் கண்டுபிடிச்சாலும் எதுல வரும் ஆன்சர் 0 தான் வரும். அதனால தான் நான் போன வீடியோல சொல்லியிருக்கேன் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் ஈவனா ஆடா நம்ம செக் பண்ணணும் சரியா. சோ இந்த மாதிரி இன்டர்வல் இருந்துச்சுன்னா சிமெட்ரிக் இன்டர்வல் இந்த மாதிரி இன்டர்வல் பேர் என்ன பிளஸ் சிமெட்ரிக் இன்டர்வல். சோ இந்த மாதிரி இன்டர்வல்ல ஃபங்க்ஷன் செக் பண்ணணும். ஈவன் ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா என்ன மட்டும் கண்டுபிடிச்சா போதும் a0 டு an மட்டும் கண்டுபிடிச்சா போதும் bn கண்டுபிடிக்க தேவையில்லை. கண்டுபிடிச்சாலும் 0 தான் வரும்.
First, u into v. அப்ப என்ன வரும் x into minus cos
mx by mn varu first term next minus u dash v u dash vandu 1 by v1 v1 vandu minus sin mx by n square அடுத்த டம் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வரும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 0 வரும் ஏன்னா அடுத்த டம் 0 இன்டு சம்திங் 0 அதனால இதை முடிச்சுக்கலாம் லிமிட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் பை வந்து ப்ளஸ் பை அப்போ மைனஸ் பை வந்து ப்ளஸ் பை இப்போ இதை நம்ம இந்த லிமிட் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் அப்போ 1 பை பை லிமிட் சப்ஸ்டிட் பண்ணதுன்னா சின்ன விஷயம் நான் அதில் சொல்லியிருந்தேன் இங்கே எக்ஸுக்கு போல லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுவோம் ஏன்னா எக்ஸை பொறுத்து நான் இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன் அப்போ இங்கே எக்ஸுக்கு போல இங்கே எக்ஸுக்கு போல நான் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுவோம் ஸோ எக்ஸ் இக்குவல் பை எக்ஸ் இக்குவல் மைனஸ் பை அப்போ இங்கே எக்ஸ் இக்குவல் பை கூட காஸ் என் பை இங்கே சைன் என் பை சைன் என் பையோட வேல்யூ வந்து நான் ஜீரோ அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இங்கே லோயர் லிமிட் போட்டாலும் அப்பர் லிமிட் போட்டாலும் இதோட ஆன்சர் என்ன மாறிடும் ஜீரோவாக மாறிடும் அதனால இந்த டேம் நம்ம எழுத தேவையில்லை இந்த டேம் மட்டும் எல்லா போகும் ஸோ இந்த டேம் என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் காஸ் என் எக்ஸ் பை என் இப்போ நான் லிமிட் சர்ச் பண்ணணும் பை மைனஸ் பை ஸோ அப்பர் லிமிட் பை போடணும் லோ எலிமெண்ட் மைனஸ் பை அப்போ முன்னாடி ஒன் பை பை இங்கே போட்டோம்னா அப்பர் லிமிட் போட்டோம்னா பை மைனஸ் காஸ் என் பை பை என் மைனஸ் லோ எலிமெண்ட் மைனஸ் பை மைனஸ் காஸ் என் பை என் மைனஸ் பை பை என் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஸோ அந்த ஃபார்மேட் படி இங்கே போட்டால் என்ன ஆகும் ஒன் பை பை இதோட ஆன்சர் என்ன வரும் காஸ் என் பை காஸ் என் பையோட ஆன்சர் மைனஸ் ஒன் பவர் என் காஸ் என் பையோட ஆன்சர் மைனஸ் ஒன் பவர் என் இங்கே ஒரு மைனஸ் இருக்கு அப்போ என்ன வந்து என் பை வரும் மைனஸ் ஒன் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என்னு வரும் இங்கே என்ன வரும் இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் பை காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா வந்து ப்ளஸ் காஸ் தீட்டா அப்போ இங்கே என்ன வரும் அதே தான் காஸ் ஆஃப் என் பை மட்டும்தான் வரும் முன்னாடி ஒரு மைனஸ் அப்போ என்ன வரும் என் பை போடணும்னா இதே தான் டைம் வரும் அப்போ மைனஸ் ஒன் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் தான் வரும் ஸோ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுவோம் நமக்கு என்ன கிடைக்கும் ஈக்குவல் டு ஒன் பை பை அங்கே என்ன இருக்குது ரெண்டுலமே டூ டைம்ஸ் இருக்கு அப்போ டூ டைம்ஸ் ஃபை இன்ட்டு மைனஸ் ஒன் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் என்ன பண்ணுவோம் ஒன் பை பை எழுதியாச்சு இங்கே இங்கே ஒரு டம் ப்ளஸ் இங்கே ஒரு டம் அது ரெண்டுமே சேம் டம் இருக்கா நம்ம டூ டைம்ஸ் ஆகியாச்சு டூ டைம்ஸ் ஆச்சு இந்த பை இந்த பை கேன்சல் ஆகும் அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன தான் கிடைக்கும் டூ இன்ட்டு மைனஸ் ஒன் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் கிடைக்கும் இதுதான் நமக்கு தேவையான பிஎன் ஸோ நம்ம இகேஸ் நம்பர் ஒன்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும் இகேஸ் நம்பர் ஒன்று ஃபார்முலா இருந்தால் ஃபோரி சீரீஸ் ஃபார்முலா ஸோ ஃபோரி சீரீஸ் ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ நாட் பை டூ ப்ளஸ் சம்மேஷன் என் எம் ஸ்கொயர் ரூட் இன்ஃபினிட்டி ஏஎம் காஸ் எம் எக்ஸ் ப்ளஸ் பிஎம் சைன் எம் எக்ஸ் ஃபார்முலா ஸோ இந்த ஃபார்முலா போட்டு பார்த்துட்டு நமக்கு என்ன தெரியல ஏ நாட்டோட ஆன்சர் ஜீரோ பி என்னோட ஆன்சர் தான் நமக்கு இருக்கு ஸோ இதோட ஆன்சர் ஜீரோ இதோட ஆன்சர் ஜீரோ இதுக்கு மட்டும் ஆன்சர் இருக்கு அப்புறம் நம்ம நேரத்தில் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு இது ஜீரோ பை சம்திங் ஜீரோ இங்கே வந்து ப்ளஸ் சம்மேஷன் இதோட ஆன்சர் ஜீரோ சி ஜீரோ இன் சம்திங் ஜீரோ இதுவும் ஜீரோ இதுவும் ஜீரோ அப்போ அதோட ஆன்சர் அப்போ பிஎனோட ஆன்சர் நான் அதில் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ இங்கே என்ன பண்ணுவோம் டூ இன்ட்டு மைனஸ் ஒன் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் இன்ட்டு சைன் எம்எக்ஸ் இன்ட்டு சைன் எம்எக்ஸ் ஸோ ஃபைனல் எக்ஸஸ் போட்டு சம்மேஷன் என் கன்ஸ்ட்ரோ மட்டும் இன்ஃபினிட்டி நம்ம என்ன பண்ணலாம் டூ இன்ட்டு மைனஸ் ஒன் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் இன்ட்டு சைன் எம்எக்ஸ்